ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறதாங்க க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட மூமெண்ட் நம்ம எப்போருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 3070 ஆர் 3060 அப்படிங்கிற அந்த லெவலில் இருந்து தான் நம்ம போன வாரத்தில் இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே இந்த சார்ட்டில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 17th 11 ஆர் 18th 11 அப்போது இந்த ப்ரைஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3060 ஆர் 3090 அப்படிங்கிற இந்த பிட்வீன் இந்த 30 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன தெளிவாக சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எப்போ 3120 பிரேக் பண்ணுதோ அப்போ 3240 அப்படிங்கிற ஒரு லெவலில் அட்டைன் ஆகும். 3240 அப்படிங்கிற லெவல் அட்டன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் 3400 3400 ரீச் ஆனதுக்கப்புறம் 3600 அப்படிங்கிற அதுக்கு அடுத்த லெவலில் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் சொன்ன மாதிரியே தான் மார்க்கெட் 3120 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 3220 அப்படிங்கிற லெவலில் நேற்று அட்டன் பண்ணிச்சு, ப்ளஸ் இன்றைக்கி காலையில் 3220 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 3350 அப்படிங்கிற அடுத்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இன்றைக்கி ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே ஏறி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஸ்லைட்லி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக மோடி மார்க்கெட் 3400 3600 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே சார்ட்டில் ஸ்ட்ராங்கான எக்ஸ்ட்ரீமான ஒரு பையிங் சேல் இருக்கிற ஒரே காரணத்தினால என்னோட சஜஷன் நாளைக்கும் மார்க்கெட் 3400 ஆர் அப் டு 3500 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 150 பாயிண்ட்ஸ் ஏறின காரணத்தினால மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கும் ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி காலையில் பாருங்கள் எந்த இடத்துல மார்க்கெட் பையிங் சைட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்னிங் 5 மினிட்ஸ் சார்ட் நம்ம பார்க்கும்போது இது 23rd, நம்ம இப்போ பார்க்க போகிறது 24th. 24th மார்னிங் கிட்டத்தட்ட மார்னிங் ஒரே ரேஞ்ச், கிட்டத்தட்ட 3215 ஆர் 3210 இதுலேருந்து 3230 3235 அப்படிங்கிற பிட்வீன் இந்த 20 to 25 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஸ்கேல் ஆப்பில் நம்ம எந்த இடத்துல பை கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3220 3230 அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட லெவலில் தான் பை எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம பை எடுக்க சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு கண்டிஷன்ஸ். ஒன்று, டெக்னிக்கலான க்ரூட் ஆயில் நல்ல ஒரு பையிங் சைடில் இருக்குது, ப்ளஸ் ஒன் டே சார்ட்லேயும் நல்ல ஒரு பையிங் சைடில் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒன் டே சார்ட் மூணுலேயுமே நம்மளோட கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ப்ளஸ் ஏடிஎக்ஸ், நம்ம ஏடிஎக்ஸ் வச்சு தான் மெயினாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஏடிஎக்ஸ் நம்ம கொடுத்தப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 ஆர் 22 மேலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருந்த காரணத்தினால நம்ம காலையில் 3230 அப்படிங்கிற லெவலில் நம்ம பை கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 4:30 வரைக்குமே மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு, விச் மீன்ஸ் காலையில் ட்ரேட் ஆன மாதிரியே சைட் வேஸில் 3230 3210 அப்படிங்கிற குறிப்பிட்ட அந்த 20-25 பாயிண்ட்ஸ்க்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆகிருந்துச்சு. ஆஃப்டர் 640 மேலே ஒரு பவுன்ஸ் வந்து தான் கிட்டத்தட்ட 100-120 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே மேலே போக போக நம்ம ஏடிஎக்ஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 22 ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே போய் நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 58 or 60 லெவல்ஸ் அளவுக்கு ஸ்ட்ரென்த் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் க்ரூட் ஆயிலில் மட்டும் இன்றைக்கி 14,000 rupees or 15,000 rupees பக்கம் ஜாக்பாட் டேவாக இன்றைக்கி க்ரூட் ஆயில் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. இது நம்ம வரும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே சார்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஏடிஎக்ஸும் நல்ல பையிங் ஸ்ட்ரென்த் இருக்கிற காரணத்தினால என்னோட அசம்ஷன்ஸ் என்னோட சஜஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு எப்பப்பெல்லாம் டவுன் சைட் வருதோ அப்பப்பெல்லாம் பை மட்டும் எடுங்க, எப்பவும் செல் போயிட வேணாம். அதிகபட்சம் என் டார்கெட் இப்போதைக்கு இந்த வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்கில் வர 3450 up to 3600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வச்சுட்டு நாளைக்கு காலையில் நம்ம க்ரூட் ஆயிலோட வியூவும் ப்ளஸ் காப்பர் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற வியூவையும் நம்ம நாளைக்கு காலையில் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்மளோட டார்கெட் 3600. மேலும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த மார்க்கெட் ஸ்கேல் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் கால்ஸும் வாட்ச் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள்
ஃபஸ்ட் வீடியோஸ் ஆர் செகண்ட் வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லாஸ்ட் வீக் நாம் அப்டேட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.